வாழ்க்கையில் நம்ம பல நேரம் தோற்று போயிடும். இங்கே இந்த பையன் எதில் தோற்று போகிறான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு பொருளாதார மேதையாய் இருந்தார். பல மன்னர்கள் தங்கள் நாட்டு பொருளாதாரத்தை சீர்படுத்த அவர் ஆலோசனையை தான் நாடினாங்க. ஒரு நாள் ஊர் தலைவர் அவர் முன் வந்து அவரை பார்த்து கிண்டலாக சொன்னார், ஐயா அறிஞரே, நீங்கள் பெரிய அறிஞர் என்று உலகமே பாராட்டுகிறது. ஆனால் உங்கள் பையன் ஒரு அடி முட்டாளாக இருக்கிறானே. தங்கம் வெள்ளி இவற்றுள் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது என்று அவனை கேட்டால் அவன் வெள்ளி என்று சொல்கிறான். வெக்கக்கேடு. அறிஞர் இதை கேட்டு மிக வருத்தமடைந்தார். அவருடைய பையனை அழைத்தார். அவர் கேட்டார், தங்கம் வெள்ளி இவை இரண்டில் அதிகம் மதிப்பு வாய்ந்தது எது? பையன் சொன்னான், தங்கம். அவர் கேட்டார், பின் ஏன் ஊர் தலைவர் கேட்கும்போது வெள்ளி என்று சொன்னாய்? பையன் சொன்னான், தினமும் நான் பள்ளி செல்லும்போது அவர் ஒரு கையில் தங்க நாணயமும் மறு கையில் வெள்ளி நாணயமும் வைத்து கொண்டு என்னை அறிஞரின் மகனே என அழைத்துச் சொல்வார், இவ்விரண்டில் மதிப்பு வாய்ந்ததை நீ எடுத்துக்கொள். நான் உடனே வெள்ளியை எடுத்துக்கொள்வேன். உடனே அவரும் சுற்றி இருப்பவர்களும் சிரித்து கிண்டல் செய்வார்கள். நான் அந்த நாணயத்துடன் போய்விடுவேன். இது ஓராண்டாக நடக்கிறது. தினம் எனக்கு ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது. நான் தங்கம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அன்றோடு இந்த விளையாட்டு நின்றுவிடும். எனக்கு நாணயம் கிடைப்பதும் நின்று போகும். எனவேதான் நான் அப்படி செய்தேன் என்று அந்த பையன் சொன்னான். அறிஞர் இதை கேட்டு திகைத்து போனார். வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் முட்டாளாக வேடமணிகிறோம், மற்றவர்கள் அதை பார்த்து மகிழ்வதற்கு. ஆனால் நாம் தோற்பதில்லை. அவர்கள் வெல்வதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வேறு கோணத்தில் பார்க்கும்போது நாம் வென்றிருப்போம். எந்த கோணம் நமக்கு முக்கியம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும்.